Audio Jungle. Hey, hello guys, நான் தான் உங்கள் மிஸ்டர் பிளாகர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பொதுக்குடியில் பழமையான மது சாவு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருகும் போனாச்சனா நூறு முகமது மற்றும் மருகும் போனாச்சனா பக்கீர் முகமது ஆகிய இரு சகோதரர்களும் இந்த அரபிக் கல்லூரி கட்டுவதற்கு இரு தூண்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் முதலில் பொதுக்குடியிலிருந்து கடல் கடந்து வணிகம் செய்தனர். இந்த மதர்சாவோட பேர் வந்து அன்னூருல் முகமதியா அரபிக் கல்லூரி. இந்த மதர்சாவோட பேர், இந்த மதர்சா வந்து 1914 ஆண்டு திறந்தாங்க. இந்த மதர்சா திறப்பு விழாப்போ பெரிய பெரிய ஆலிம்கள் வெளியூர்லேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு குண்டு குழியுமாக இருந்த ரோடை வந்து அப்போ தான் ரோடாக சீரமைத்தாங்க. இந்த அரபிக் கல்லூரிக்கு முதல் நாஜிராக பொறுப்பேற்ற மருகம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாபிஸ் காமிவலி முகமது அப்துல் கரீம் பாக்கவி ஹசரத் அவர்கள் வந்து முதல் நாஜிராக பொறுப்பேற்றுறாங்க. இந்த அரபிக் கல்லூரியில் பாடம் பயில 40 மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அரபிக் கல்லூரியில் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்து பாடம் கற்றுக்கொண்டாங்க மற்றும் பெருமை சேர்க்கும் வகையில் 1930 ஆண்டு 110 தக்சீல் மாணவர்கள் வந்து பட்டம் பெற்றாங்க. இந்த அரபிக் கல்லூரி தொடங்கி 75 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதற்காக பிளாட்டினம் ஜூப்ளி என்ற விழாவை நடத்தினர். அப்பொழுது எம்ஏ லத்தீப் எம்ஏ எம்எல் எம்எல்ஏ சேப்பா கன்ஸ்டிடன்சி சேர்மன் தமிழ்நாடு வாக்போர்ட் அவர்கள் 18/1/1991 அன்று அவர்கள் வாழ்த்தை தெரிவித்தார்கள். மற்றும் எம்எம் இஸ்மாயில் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர்கள் 10/2/1991 அன்று தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். உலகில் நிகழ்த்தப்படும் புதுமைகள் அனைத்தையும் கின்னஸ் என்ற புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த புத்தகத்தில் தனது சாதனைகளை, தான் நிகழ்த்திய புதுமைகளை பதிவு செய்வதற்காக உலகமெங்கிலும் எண்ணற்ற இளைஞர்கள் இரவு பகலாக முயற்சிக்கின்றனர். அரபிக் கல்வி அகிலத்திற்கு அளித்து வரும் புதுமைகளை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற செய்வதனால் அந்நூலில் பல நூறு வாலிமைகளை அரபிக் கல்வியின் புதுமைகள் ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்று சொன்னால் அது மிகையாகாது. கால இளம் பரிதியாய் கருமியாய் கழகம் தோன்ற வியர்வையை சிந்திய வித்தகர் நல்வெற்றியை விளைவித்த உத்தமர். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எந்த வருடம் பொதுக்குடிக்கு கரண்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. பொதுக்குடிக்கு கரண்டு வந்த வருஷம் 1946. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோவில் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் தான் நான் சொல்லுவேன். பொதுக்குடியில் தந்தியை அனுப்பும் பழக்கம் எந்த வருடம் வந்தது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.